வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பெரம்பலூர் மாவட்டம் எஸ்ஆர் காடை பண்ணையில் இருக்கோம். நம்ம பாட்டி வந்து ஒரு தனியாளாக அந்த காடை பண்ணையை நடத்திட்டு வராங்க. சொல்லுங்க பாட்டி, உங்களை பத்தி. வணக்கங்க, என் பேர் செல்வராணி. எஸ்ஆர் காடை பண்ணை அருமடல் பிரிவில் வச்சுருக்குறோங்க. நான் ஏற்கனவே சிம்பிளாக சின்னதாக செய்யும் காடை பண்ணை வச்சு வளர்த்தேங்க. அதில் கொஞ்சம் நல்லா லாபம் வந்துச்சு. இப்போ கொஞ்சம் முன்னேறி கூண்டு முறையில் கூண்டு வச்சோங்க. கூண்டு வச்சு லாபம் கிடச்சிது. லாபம் கிடச்சி இங்கே பட்டர் வாங்கி இங்கே பட்டரில் சிக்கா பொறுக்கி முட்டை சேல்ஸ் பண்ணுறேன். முட்டை சாப்பிட்றதுக்கும் கொடுக்குறேன். உழவர் சந்தையில் போய் டெய்லி காலையில் பாக்ஸ் போட்டு விற்கிறேங்க. சமைக்கிறதுக்கு கொடுக்குறேன். அடை வைக்கிறதுக்கு கொடுக்குறேன். அவித்தல் வைக்கிறதுக்கு முட்டை கொடுக்குறேன். அவித்தல் என்னை பார்த்து இன்னும் நிறைய பேர் நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கோசரம் நான் வீடியோ போனேன். உழைச்சும் இப்போ தான் நீங்கள் ஒரு 30,000 ரேஞ்சுக்கே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. மாதத்துக்கு எடுத்த உடனே ஒருத்தவங்க ஆரம்பித்த உடனே 30,000 கிடச்சிருமா? ஆரம்பித்த உடனே எப்படி கிடைக்கும்? நம்ம சிம்பிளாக முத ஒரு 500, 1,000 கொஞ்சமாக வாங்கி வளர்த்து கற்றுக்குங்க. வளர்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய லெவலில் போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பெரிய லெவலுக்கு போகலாம். போகிறத பற்றி லாபம்லாம் இல்லாதல்ல, நல்ல லாபம் கிடைக்குதுங்க. அனுபவம் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வாங்கி கற்றுக்குங்க. அதுக்கு பிற்பாடு அனுபவம் வந்த உடனே நிறைய இது பண்ணுங்க. அதாவது நம்ம வந்து எடுத்த உடனே பெருசாக பண்ணக்கூடாது இல்லை, சின்னதாக பண்ணி அதில் உள்ள லாப நஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெருசாக பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் எத்தனை காடை பற்றி வளர்த்தீங்க? நான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 2009 300-500 வாங்கி வளர்த்தேன். 2009 எத்தனை காடை பற்றி வச்சிருக்கீங்க? இப்போ இன்றைக்கி இருக்கிறது 3,500 காடை இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 1,000-1,200 காடை தான் வச்சுருந்தேங்க. ஃபார்ம் ஆரம்பிக்கும் போது இந்த காடை பாம் ஆரம்பிக்கும் போது 1,000 காடை தான் வாங்கி வளர்த்தேன். அதுக்கு பிற்பாடு 1,500 வாங்கியிருந்தேன். 1,500 வளர்த்தோம். இப்போ 3,500 வளர்க்குறேன். ஆமாங்க. சிக்கா கொடுக்கறது வந்து முன்னாடியே எங்களுக்கு சொல்லணும். சொல்லி அட்வான்ஸ் பே பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறோம். பல்க்காக எடுத்தால் ஃபுல்லாக இன்றைக்கி 2,000 இறங்கினாலும் சரி 4,000 இறங்கினாலும் சரி அவ்வளவும் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் 8 ரூபா ரேட்டுங்க. இல்லை எனக்கு 1,000 போதும், 500 போதும் அப்படின்னீங்கன்னா 10 ரூபா ரேட்டு. முட்டை சாப்பிட்ற முட்டை நான் உழவர் சந்தையில் 12 ஒரு டஜன் 50 ரூபான்னு விற்கிறேங்க. நீங்கள் அதே முட்டையை வாங்கி கொண்டு போய் விற்கிற மாதிரி இருந்தால் நான் ஒரு முட்டை 3 ரூபா ரேட்டில் கொடுப்பேன். இல்லை 3 ரூபா ரேட்லேயும் கொடுப்போம். இல்லை இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு தரணும்னா இந்த பாக்ஸ் 40 ரூபாய்க்கு நான் தருவேன், நீங்கள் 50 ரூபாய்க்கு விற்கலாம். நான் உழவர் சந்தையில் 50 ரூபாய்க்கு விற்கிறேன். நான் டைரக்டாக போயிட்டு உழவர் சந்தையில் பண்ணுறேன், உழவர் சந்தையில் பண்ணுறேன். அப்புறம் இங்கேயும் வந்து வீட்டிலே வந்து நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் கறிக்கு காடை கொடுக்குறீங்களா? கறிக்கு இப்போ கொடுக்குற இது இல்லைங்க. காடை ஒன்லி சிக்கு மட்டும் கொடுக்குறோம். காடை குஞ்சு முன்னாடி நான் போன வாட்டி வந்தப்போ கறிக்கும் காடை கொடுத்துருக்கேன். அப்போ இடம் இருந்தது, அப்போ வளர்த்தோம், கறிக்கும் கொடுத்தோம். இப்போ அந்த இடத்துல புது இங்கு பட்டு வச்சதுனால வளர்க்குறதுக்கு இடம் இல்லை. இடம் பற்றா குறையில் கறிக்கு கொடுப்போம். அந்த கறிக்கு கொடுக்குற காடையும் நல்ல லாபம் தான் கிடைக்குதுங்க. அது 25-30 நாளைக்கு கூட சேல்ஸ் பண்ணிடணும். அது 25 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் வளர்த்து வித்தரலாம். அது வந்து முட்டை போட முடியாது. முட்டை வந்து முட்டை போடணும்னா 50 நாள் கழிச்சு தான் முட்டை போடும். அந்த 50 நாள் கழிச்சு முட்டை போடுங்கும் போது அந்த 50 நாளைக்கு அப்புறம் முட்டை போட்டு அதை நிறைய வந்தவுடனே அடை வச்சு மிஷினில் ஏற்றி விற்கணும். சிக்க விற்கிறோம். சரிங்க. இப்போ இந்த கறிக்கு கொடுக்குறீங்கல்ல, இப்போ ஒரு சில பேர் உங்கள்கிட்ட 1,000 காடை குஞ்சு வாங்கிட்டு போயிடுறாங்க. எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் வாங்கிட்டு போய் காடையும் வளர்த்துறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாரையும் கான்டாக்ட் பண்ணி விடுவோம். கான்டாக்ட் பண்ணி விடுவோம். இந்த இடத்துல இருக்கு, நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் கொடுத்த கடை தான் அங்கே இருக்குது, போய் கறிக்கு வாங்கிக்கோங்க. கறி கடைக்காரங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிடுவோம். இன்ஃபார்ம் சொல்லிடுவோம். ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ ஒரு 1,000 குஞ்சு வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து எப்படி வளர்க்கணும்னு ஆரம்பத்தில் தெரியாது. எடுத்தோடனே அதிகமாக வாங்க வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவீங்க? நல்லா இந்த மாதிரி தண்ணி தீவனம் தான் வைக்கணும். மீதி எந்த இதை வைக்கக்கூடாது. நிறைய ஆளுங்களாம் உள்ளே விடக்கூடாது. நம்மளே தீனி தண்ணி மட்டும் தவறாமல் வைக்கணும். எந்த மெடிசனும் கிடையாது. நல்லா பார்க்கலாம். எந்த இதுவும் வராது. எந்த நோய் நொடி எதுவும் வராது. எந்த மெடிசனும் கிடையாதுங்க.
ஒன்லி தீவனம் ஒன்லி தண்ணி தான். இப்போ வாங்குறவங்க கறிக்கு வளர்க்குறாங்கல்ல, அவங்க தரையில் வளர்க்குறது நல்லதுங்களா இல்லை இந்த மாதிரி கூண்டு முடியுங்களா? கறிக்கு வளர்க்குறங்க போது தரையில் வளர்க்குறது தான் நல்லது. சரிங்க. தரையில் வளர்க்குறோம்னா நம்ம டப்பியில் கொண்டு போய் தண்ணி வைக்கணும். சரிங்க. இது கூண்டு முறைன்னா நான் அதாவே தண்ணி குடிச்சுக்கோம். ஆட்டோமேட்டிக்கிங்க இது குடிச்சுக்கோம். நம்ம தரையில் வசதி இருக்கிறவங்க கூண்டு முறையில் செய்யலாம். வசதி கம்மியாக இருக்கிறவங்க ஏழை நான் இப்போ இப்போ தான் இதுங்கிறேன் அப்படின்னா கீழே தரையிலே வளர்க்கலாம். டப்பா அப்பப்போ காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் மட்டும் டப்பா நல்லா வாஷ் பண்ணி தண்ணி புதுசாக வைக்கணும், மாற்றணும். சரிங்க. தீவனம் இல்லாத பார்த்து குறை இல்லாத போட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா வளரும். இந்தாண்ட இருக்கிறது எல் ஷேப்பு, இங்கிட்ட இருக்கிறது எம் ஷேப்பு. நிறைய இடம் கொஞ்சம் அகலமாக இருக்குது, அதனால் எம் ஷேப் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால எல் ஷேப் போட்டிருக்கேன். இப்போ இந்த இதில் வந்து முட்டை தானாக வந்துருது இல்லை? அதாவே முட்டை இட்டு பாருங்கள், தானாகவே கீழே வந்துடும். வராத முட்டையை நம்ம உள்ள கை விட்டு உள்ள கை விட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் பண்ணாது. இப்போ ஒரு இதில் எத்தனை ஒரு பாக்ஸுக்கு 50 காடை விட்டுருக்கேன். சரிங்க. 33 பெண் காடை, 17 ஆண் காடை விட்டுருக்கேன். ஏன் பாட்டி 17 ஆண் காடை விட்டுருக்கீங்க? இது வந்து 6 ஒரு ஒன்று தான், 3 ஒரு ஆண் காடை விடணும். 3 ஒரு ஆண் காடை, ஏன்னா நம்ம ஹேச்சிங் பண்ணுறது. ஆமாம். சரிங்க. இதே கறிக்கு கொடுக்க முட்டை வந்து சாப்பிட்ற முட்டைக்கு வைக்கலான்னா அது 6 பெண் காடைக்கு ஒரு ஆண் காடை விட்டால் போதும். சரிங்க. சிக்கிஸ் எடுத்துடலாம். ஒரு இங்கு பட்டரில் 15 நாளைக்கு வைக்கணும், இன்னொரு இங்கு பட்டரில் 3 செட்டரு. ஆமாம். அதில் 2 நாளைக்கு தான் வைக்கணும். சிக்கிஸ் எடுத்து கொடுத்துட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். சொல்லும் பாருங்கள், புள்ளி இந்த கருப்பு கருப்பாக இருக்கும், அது வந்து ஏச்சரில் வைக்கலாம், அடை வைக்கலாம், அவித்தில் வைக்கிறதுக்கு இது ஒசந்தது. இந்த பாருங்க ஷைனிங்காக இருக்குது, இது வந்து சாப்பிட்றதுக்கு, இது வந்து அடையில் வச்சாலும் அவித்தில் வச்சாலும் குஞ்சு செல்ஸ் ஆகாது, குஞ்சு பொறிக்காது. இந்த புள்ளி இல்லாத இருக்குது பாருங்க, அது மாதிரி இருக்குது. இல்லை அது வரும், அது மாதிரிலாம் வராதெல்லாம் இருக்காது. சில முட்டை நல்லா இருக்குது, சில முட்டை அப்படி ஒரு இது. ஆமாம் பாட்டி, இப்போ இந்த காடை வந்து எவ்வளோ நாளைக்கு பாட்டி நம்ம அப்படியே வளர்த்துட்டே இருக்கலாம்? ஒரு வருஷம் மட்டும் வளர்க்கலாங்க. ஒரு வருஷம் மட்டும் வளர்க்கலாம். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு 1000 முட்டை வைக்கிதுன்னா அதுக்கப்புறம் முட்டை குறையும். முட்டை 1000 முட்டை வைக்கிறதுல 800, 700, 500 முட்டை வர வரைக்கும் வச்சுருக்கலாம். 500 மேலே வந்ததுன்னா காடையை மாற்றிடணும். பிரச்சனையெல்லாம் ஒன்றும் வராது, முட்டை குறையும். முட்டை குறையும் போது தீவனம் சாப்பிட்டு வேஸ்ட் தானே, அது முட்டை நமக்கு கிடைக்காதும் போது அது எதுக்கு வச்சுக்கிட்டுன்ட்டு காடையை மாற்றிடலாம். இது 40 நாளைக்கு அப்புறம், 50 நாளைக்கு அப்புறம் தான் முட்டை வைக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் தரையில தான் வச்சிருக்கீங்க? தரையிலயே வைக்கலாம், கூண்டுலயும் வைக்கலாம். கூண்டில் வச்சு போர்டிங் போட முடியாது, கீழே போர்டிங் போட்டு அதுக்கப்புறம் தான் கூண்டில் ஏற்றலாம். 10 நாள் ப்ரூடிங் மட்டும் கீழே வச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் கூண்டில் ஏற்றிக்கலாம். சரி சரிங்க. இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ஒரு வருஷத்தில் வந்து காடையை மாற்றிடணும், இப்போ உங்களுக்கு இந்த காடை ஆரம்பித்து இந்த புது காடை இப்போ தான் மாற்றிருக்கீங்க, எவ்வளோ நாள் ஆகிருக்கீங்க? இப்போ இந்த காடை மாற்றி 3 மாதம் ஆகுது. 3 மாதம் ஆகுது. மொத்தமாக 3500 காடை இருக்குன்னு இப்போ இருக்கு. இன்னைக்கு எவ்வளோ முட்டை வந்து? இன்னைக்கு 2200 முட்டை வந்துருங்க. 2200 முட்டை வந்து? ஆமாம், நேற்று முட்டை. இன்னைக்கு இனிமேல் நைட்டுக்கு தான் பொறுக்கணும். இன்க்ரீஸ் ஆகுங்களா இல்லை குறையுங்களா? இல்லை இருக்கு, அதிகமாகும். இப்போ தான் அதிகமாகுது. ஆமாம்.
இல்ல அப்படி எல்லாம் குறையாது. அந்த பிரச்சனை வராது. ஆமா, கரெக்டான முட்டை கிடைக்கும். தேவனாங்க மொத்தம் 3,500 காடை இருக்குதுங்க. 2,500 பெண் காடை இருக்கு. 2,200 முட்டை இட்டுக்கிட்டு இருக்கு. நல்ல இதுதான். இன்னும் அதிகப்படும் முட்டை. இன்னைக்கு நேற்றை விட இன்னைக்கு 50 முட்டை எக்ஸ்ட்ரா இருக்கும். எஸ்கேஎம் காடை, காடை தீவனம், காடை முட்டை தீவனம். கிடைக்காது. கிடைக்காது. சரிங்க, அந்த சைடு உள்ள எம்டி போறாங்க. சரி, கழுவிட்டு இப்போ இது டெட்டைல் ஊற்றி கழுவிட்டுருவோம். ஆமாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எச்சி எடுத்துருவோம். ஆ, ஒரு நாள் விட்டு ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் எடுத்தோம்னா இது வச்சிரும், புழு வச்சிரும். அப்போ வந்து புழு வைக்கும் போது நம்மளால் குனிஞ்சி அல்றது கஷ்டம். ஆள் போய் எடுத்துட்டு வந்துடும். ஈஸியாக இருக்கு. அது இது மாதிரி இருக்கு, அதில் வச்சு வளர்ச்சிருக்கோம். புதுசாக காடை பண்ண வைக்கிறவங்களுக்கு அதான் கீழே தரையில் வந்து நெல் ஊமி தேங்காய் துப்பி அதை போட்டு கீழே பயன்படுத்தி வளர்க்க ஆரம்பிங்க. வளர்க்க ஆரம்பித்து அந்த தண்ணி வைக்கும்போதோ தீவனம் போடும்போதோ போகும்போது வரும்போது அப்படியே காலாலே கீறி விட்டுக்கிட்டு போனீங்கன்னா செட்டாகாத இருக்கும். காலால் கீறி விட்டுக்கிட்டே போயிட்டு கீறி விட்டுக்கிட்டே வந்தோம்னா மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது மேலே கலந்துடும். அப்போ பவுடராகவே இருக்கும். இல்லை அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டோம்னா அப்படியே கட்டி கட்டி ஆயிரும். கட்டி கட்டி ஆயிடுச்சுன்னா அமோனியா மாதிரி இதாகும். மாசத்துக்கு மாத்தலாம். அந்த காடை எடுத்துட்டு வேற சிக்ஸ் போடுற வரைக்கும் அது எடுக்க தேவையில்ல. கிளறி விட்டா மட்டும் போதும். கிளறி விட்டா மட்டும் போதும். பழைய எங்கு பற்றியிருந்தாங்க. இதுல 12,000 மட்டும் வைக்கலாங்க. நாங்க 3,000 எடுத்து எடுத்து அந்த சைடு வச்சிருவோம். இது 15 நாளைக்கு இருக்கும். 5 நாள் கழிச்சு 2 நாளைக்கு அந்தாண்ட இங்கு பட்டல வைப்போம். வச்சோடனே 3,000 முட்டை வச்சோம்னா 2,500 சிக்கு கிடைக்குது. இப்போ பொறிச்சிருச்சுன்னா இன்னைக்கு பொறிச்சு இன்னைக்கு இப்போ இங்கே மூக்கு கொத்தணுன்னா தான் அந்தாண்ட எடுத்து வைப்போம். அந்தாண்ட எடுத்து வச்சு இன்னைக்கு வச்சோம்னா நாளைக்கு ஒரு நாள் விட்டு நாளை கழிச்சு எடுத்துருவோம். எடுத்து உடனே கொடுத்துருவோம். இது முட்டைக்காடை தாங்க. அந்த கூண்டு முறையில கூண்டுல எங்களுக்கு இடம் இல்ல, பத்தல, அதனால தரையில வளர்த்துருக்கோம். முட்டை கிடைக்காது. முட்டை இப்படி இருக்கும்போது இப்படி கிளறி விட்டு காலையில கிளறி முட்டையை அப்படியே பொறுக்கி எடுத்து ட்ரேல வச்சுருவோம். ரெண்டு பக்கமும் முட்டை கிடைக்குது. இதில் வேஸ்ட் ஆகும், அதில் வேஸ்ட் ஆகாது. நாம் இப்போ தெரியாமல் காலை வச்சு மிதிச்சிருவோம். அதுவும் தெரியாமல் உரிச்சு மண்ணை போட்டு மூடிடுவோம். அதனால் அப்பப்போ நாங்கள் கிளறி முட்டையை எடுத்துருவோம். சமமாக தான் கிடைக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் மாற்றம் கிடையாது. ஆமாம், தண்ணி டப்பாவை காலையிலையும் ஈவினிங்கும் ரெண்டு வேலையும் தண்ணி மாற்றணும். தண்ணி டப்பாவில் கழுவி விளக்கி வாஷ் பண்ணி அப்புறம் தண்ணி வைக்கணும். இப்போ அந்த கூண்டு முறைக்கு தண்ணி நம்ம டப்பா கழுவு தேவையில்லாம் எதுவும் இல்லை. அதே தீவனம் மட்டும் போட்டால் போதும். ஆமாம், இது வேலை அதிகம்.
வேலை அதிகனாலும் ஒன்றும் இல்லை, காலையிலையும் சாயந்தரம் டப்பா கழுவி தண்ணி வைக்கணும். இல்லை இதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக் தண்ணி வச்சு ரெடி பண்ணலான்ருக்கோம். டிங்கர் வைக்க போகிறோம், தீனி மட்டும் போட்டுக்கலாம். இதில் வேஸ்ட் ஆகாது, இதில் போட்டு அப்படியே இது போட்டுக்கலாம். இறங்கிக்கும், அதாவது இறங்கிக்கும். கறிக்காடைக்கு இந்த மாதிரி தான் வளர்க்கணும், தண்ணி டப்பா தீ டப்பா இது மாதிரி தான் செய்யணும். முட்டை கடைக்கு வேற, கறிக்காடைக்கு தீவனம் வேற. முட்டை போட ஆரம்பித்தவொடனே தான் முட்டை தீவனம் மாற்றணும். அதே தீவனம் தான் பிரிச்சாட்டு 40 நாள் முட்டை தீவனம் தான் போடணும். சரிங்க பாட்டி, இதுதான் உங்களோட புதிய இங்கு பெற்றுங்களா? எவ்வளோ பாட்டி இந்த இங்கு பெற்று? 3.5 லட்சம் இங்கு பெற்று. எவ்வளோ பாட்டி கெப்பாசிட்டி? சரிங்க, செட்டரில் ஓ சரி சரிங்க. இப்போ இது வந்து அதே மாதிரி 37.5 வந்தால் ஆஃப் ஆயிரும், எல்லாமே ஒரே ப்ராசஸ் தானுங்களா? சரிங்க பாட்டி, இந்த இங்கு பெற்ற கொஞ்சம் திறந்து காட்டலாங்களா? ஓ சூப்பரா இருக்கு பாட்டி. இப்போ இது வந்து அதுவா டில்ட் ஆகிக்கும் பாட்டி. இப்போ நம்ம ஃபர்ஸ்டே சொன்னீங்க புக்கிங் பேஸ்ல தான் சிக்கு கிடைக்கும் அப்படின்னு. இப்போ அவசரத்துக்கு யாரும் வந்து ஒரு 50-100 கேட்டா கொடுப்பீங்களா? ஓ சரிங்க. யாராவது இப்போ விசிட் வரணும்னா முன்னாடியே கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வரணும். சரிங்க, இப்போ யார் வேணாலும் நேரில் வந்து வாங்கிக்கலாங்களா? நோ டெலிவரி எதுவுமே, முட்டை மட்டும் தான் டெலிவரி. டெலிவரி கொரியரில் அனுப்பி விட்ருங்க. எவ்வளோ முட்டை வரைக்கும் அனுப்பி விடலாம்? இல்லை மினிமமாக கேட்குறேன், 500-1000 முட்டை வரைக்கும் அனுப்பலாம். ஹேச்சிங் முட்டையும் அனுப்பலாம், இல்லை சாப்பிட்ற முட்டையும் அனுப்பலாம். சரிங்க பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி உங்களோட நேரத்தை நமக்காக செலவழித்ததுக்கு. நன்றி பாட்டி.